பெரும்பான்மையிலானால நிறைவேற்றலை, பாரதிய ஜனதா அதை நிறைவேற்றி இந்த மாதிரி இந்த துயரத்தில் கொண்டு போய் நம்ம இன மக்களை விட்டுடுங்கிறனால தான் நம்ம அதை கடுமையாக எதிர்ப்போம். நாளைக்கு இப்படி அதில் வந்து தங்கச்சி அனிதாவை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப கீழ்நிலையிலிருந்து இவ்வளோ பெரிய பெரிய ஒரு கல்வியாளராக வந்த பொண்ணு அவன். 1176 மதிப்பெண்களுங்கிறது அந்த பின்புலத்தில் அவள் அந்த பின்னணியில் படித்து வர்றது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்து தனிப்பயிற்சிக்கு போய் விடுதிகளில் தங்கி படிக்கிற பிள்ளைங்க கூட படிக்கிறது இல்லை. அவன் ஒரு கிராமத்தில் இருந்து அப்பா வந்து மூட்டை சுக்கிற தொழில் செய்யும்போது இந்த இடத்துலேருந்து படித்து இவ்வளோ தூரம் வர்றது புரியுது. அவளுக்கு பெரிய கனவு இருந்திருக்கு. அதில் அவளை நான் ரொம்ப பெருமையாக நினச்ச ஒரு போராட்டக்காரி. ஏன்னா தனியாக போய் உச்சநீதிமன்றம் வர போய் அவளுக்குன்னு உரிமைக்கு இல்லை, மற்ற எல்லா மாணவ பிள்ளைகளும் உரிமைக்காக நின்று ஒரு போராட்டக்காரி நினச்சேன். ஆனால் அவன் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு வலி இருந்திருக்கு. அதனால தான் இப்படி ஒரு முடிவை தேடிட்டு அதில் தாங்க முடியாத துயரம் அது. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டு அதிகாரமும் நீதியும் சட்டமும் ஒரு படுகொலை செஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அவள் உயிரை விட்டுட்டா பலாயிரக்கணக்கான மாணவர்கள் உயிரோடு நடைபிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது இது வந்து தமிழின பிள்ளைகளுடைய மருத்துவ கனவை தகர்த்துட்டது இந்த நீட்டு அப்படிங்கிறத என்னுடையது. அதுக்கு தான் நாளைக்கு நாங்கள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் வள்ளுவர் கோட்டத்தில். அதை முடிச்சுட்டு நான் அரியலூருக்கு போவேன், அங்கே போவேன். என்னை கேட்டால் வந்து இது வந்து கவிழணும், இந்த ஆட்சியை விட்டுட்டு தூக்கி எறியணும் இந்த மாதிரி ஆட்சி முறையே முத. ஏன்னா ஒரு ஒன்று கவனிங்க, எந்த உரிமைக்கும் எந்த உரிமைக்காக நிற்காம எந்த உரிமையும் பாதுகாக்காம ஒரு அரசு இருந்திருக்கு. அதான் அதுக்கு தானே. அப்போ அந்த அரசு இந்த அரசு தூக்கி எறியப்படணும். ஆனால் மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு விடுமா? இப்போ ஒரு ஜனநாயக மரபு என்ன, பெரும்பான்மை இல்லை ஆளுகிற அதிமுக அரசு இந்த அரசு. அப்போ நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி கேட்குற போது ஆளுநர் என்ன செய்யணும்? நடுநிலையோடு ஆமாம் நீங்கள் சட்டசபையில் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு சொல்லியிருக்கோம். அவர் சொல்ல மாட்டார், நான் தான் சொல்லணும், சொல்ல மாட்டார், சொல்லலை பாருங்க. ஏன்னா சொன்னால் ஆட்சி கவிழ்ந்துடும். ஆட்சி கவிழக்கூடாதுன்னு நினைக்கிது பாரதிய ஜனதா அரசு, மத்தியில் ஆடுற அரசு. ஏன்னா இங்கே நடக்கிறது ஒப்புக்கு இப்போ அதிமுக அரசு இல்லையே, ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி தான். அதனால அது தன்னுடைய ஆட்சி கலைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது பயனற்றது. எதிர்கட்சி மட்டும் இல்லை, 8 கோடி தமிழ் மக்களும் போய் குடியரசுத் தலைவரை பார்த்தாலும் அது பயனற்றது. பிஜேபி ரொம்ப காலம் கடந்த கேள்வி, உலகத்துக்கே தெரியும், ஒன்னொன்னா செய்யணும். தம்பிக்கு கொடுத்துருக்குறாங்க, அவரால் எந்த சிக்கலும் இருக்க போகிறதில்லை. அவர் அமைதியாக வந்துட்டு அப்பா உடல்நலத்தை விசாரிச்சுட்டு போயிடுவார். அதுபோல் வரும்போது அவர்களை வெளியில் விடுவதனால சமூகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற நிலை வரும்போது ஒவ்வொருத்தராக நீங்கள் ஒரு நீண்ட கால சிறை விடுப்பு விடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்போம். அது வந்து ஒரு நீண்ட கால மனச்சோர்வுக்கு சற்று இழைப்பாறுதலாக இருக்கும். அப்படி தான் என் தம்பியை இப்போ வெளியில் கொண்டு வந்திருக்கோம். அது வந்து அதனால தான் நாங்களே எந்த அரசியல் தலைவரும் யாரும் அவனை போய் பார்க்காதீங்கன்னு நாங்களே சொல்லிடுவோம். அவன் அம்மா அப்பா கூட நிம்மதியாக இருந்து விடுங்க. அதுபோல் ஒன்று ஒன்றா செய்வோம். ஒரு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இந்த ஊழலை எதிர்க்கிற கட்சிகள் அந்த மாதிரியான ஊழலை ஐயா வந்து அவர் வந்து இப்போ அவர் பண்ணியிருக்கு, 7 ஆண்டு காலம் பண்ணியிருக்கு. அது நிறைவுற வரைக்கும் அவரை வர சொல்றது நல்லா இருந்தது, வரவும் மாட்டார். அவர் வேலையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இங்கே வந்து ஊழலை ஒழிக்கிறதுனா யாரோட யாரை வச்சுக்கிட்டு ஒழிப்பீங்க? இப்போ பாரதிய ஜனதா அரசு சொல்லுது பாருங்க, ஐயா வெங்காயம் நான் சொல்கிறேன், சாதி மத பாகுபாடற்ற ஒரு இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல இவங்களை ஒழிக்கணும். மதத்தின் பேரால் நடக்கிற வன்முறையை சகித்துக்கொள்ள முடியாதுன்னு யார் சொல்கிறா? ஐயா மோடி என்ன சொல்கிறாரு, நான் குஜராத்தில் எப்படி சகித்து கொண்டு இருந்தனோ அப்படி சகித்து கொண்டு முடியாதுங்கிறது. இதுக்கு இதெல்லாம் ஒழிச்சாதான் நீங்கள் நல்ல தேசத்தை படைக்க முடியும். அதுக்கு வேலை செய்கிறோம். நன்றி நன்றிங்களா.